அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு கார்த்திகை தீபமும் நெய்வேத்தியமும். இந்நன்னாளில் கார்த்திகை தீப இனிப்பு பொறி செய்முறையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கேன். அதற்கு தேவையான பொருட்கள்: கடாயை சூடு பண்ணிக்கோங்க, அதில் நெய் விட்டுக்கோங்க, அதில் பொட்டுக்கடலை, நடக்கடலை, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துண்டு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். விடாமல் அப்படியே கலந்துகிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம்தான் அது ப்ரௌனாக இருக்கும். இப்போ கருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் தண்ணி ஊற்றி வெல்லம் அதிலே பாகுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணியில் வந்து வெல்லமும் நல்ல மெல்ட் ஆகட்டும். அது நல்ல கரைஞ்ச உடனே நொர நொறையாக வரும். நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாகு பதம் வந்து நம்ம பார்க்கணும். அந்த கம்பி பதம் வர வர நம்ம அதை சூடு பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து கம்பி பதம் வந்த உடனே நம்ம அந்த பொரியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா அந்த ரோஸ்டட் கிராம் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் போட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். அந்த பாகு வந்து அந்த பொரியில் நல்லா கலக்கணும். ஸோ விடாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த இனிப்பு பொரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடவுளுக்கு உகந்த நைவேத்தியம் இது. நான் இந்த கார்த்திகை தீபம் பொரி செய்வது எப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்மசக்தி அதிகரிப்பும் என்பதே ஐதீகம். மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீபமங்கள ஜோதி நமோ நமக என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்வில் மங்களம் பெருகும். தீப தரிசன நேரத்தில் அதை நினைத்தாலோ மனதில் வணங்கினாலோ பாவம் நீங்கி பிறவிப்பிணியை அறுக்க வல்லது என்பதும் ஐதீகம். இன்னொரு முறை உங்கள் எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்துங்க.